Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தினமும் ஒரு இளநீர் குடிப்பதனால் நம் உடம்பில் நடக்கும் ஐந்து முக்கியமான மாற்றங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. இளநீர் என்பது நம் ஊர்களில் இயற்கையாக மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சத்து மிகுந்த பானமாகும். ஆனால் நம்மில் அநேகருக்கு இளநீர் குடிப்பதால் நம் உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இதனால் என்ன பயன் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. முதலாவதாக, தினமும் ஒரு இளநீர் குடிப்பது சிறுநீரக கற்களுக்கு மிகவும் சிறந்த மருந்தாகும். நம்மில் அநேகர் சிறுநீரக கற்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நோய்க்கு மருத்துவர்கள் அதிகப்படியான தண்ணீரை குடிப்பதற்கு பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் தண்ணீருக்கு பதிலாக இளநீர் குடிப்பதால் சிறுநீரக கற்கள் மிக சீக்கிரமாக கரைந்து போகும் என்று அறியப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, ரீஹைட்ரேஷன் அல்லது உடம்பில் இருந்து அதிகப்படியான நீரிழப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது. நாம் வேலை செய்யும் போது அல்லது உடற்பயிற்சி செய்யும் போது உடம்பில் இருந்து அதிக அளவிலான தண்ணீர் வியர்வையின் மூலமாக வெளியேறுகிறது. இந்த நீரிழப்பை சமநிலைப்படுத்த தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக இளநீர் குடிப்பதால் நமது உடம்பு சத்தான நீரை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் நமது உடம்பு சீக்கிரமாக சமநிலையையும் அடைய உதவும். மூன்றாவதாக, தசைப்பிடிப்பு. நம்மில் அநேகர் தசைப்பிடிப்பினால் பாதிக்கப்பட்டிருப்போம். நாம் அதிகமாக வேலை செய்யும் போது அல்லது இரவில் தூக்கத்தில் எழும்பும் போதும் தசைப்பிடிப்பை உணர்ந்திருப்போம். இந்த தசைப்பிடிப்பானது நம் அனுமதி இல்லாமல் தசைகள் சுருங்குவதால் ஏற்படுகிறது. தசைப்பிடிப்பு ஏற்பட்டவுடன் இளநீர் குடிப்பதால் நமக்கு சிறிது நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக, உடம்பிற்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அல்லது ஊட்டச்சத்துகள். இளநீரில் நம் உடம்பிற்கு தேவையான அதிகப்படியான நியூட்ரிஷன்ஸ் அல்லது ஊட்டச்சத்துகள் அடங்கியுள்ளது. தேங்காய் தாவரவியல் ரீதியாக ஒரு பழமாக தான் பார்க்கப்படுகிறது. இளநீரை அதிகமாக குடிப்பதால் நமக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இயற்கையாகவே எந்த கலப்படமும் இன்றி நம் உடம்பிற்கு கிடைக்கும். கடைசியாக, டயபெட்டிஸ் அல்லது சர்க்கரை வியாதி. தற்போதைய காலச்சூழலில் சர்க்கரை வியாதி என்பது மிக அதிகமாக பரவி வருகிறது. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இளநீர் ஒரு ஆரோக்கியமான பானமாகும். அதிக இனிப்பு கலந்த பானங்கள் மற்றும் பழச்சாறுகளைப் போல் அல்லாமல் இளநீர் குறைவான கலோரிகளையும் கார்போஹைட்ரேட்டையும் உருவாக்குகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கு இதை கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும். இந்த நவீன காலத்தில் நம்மில் அநேகர் ஆலைகளில் உருவாக்கப்பட்ட பானங்களைத்தான் அதிகமாக விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கும் இனிப்பூட்டப்பட்ட பானத்தையே குடிக்க கொடுக்கிறோம். இது நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாகும். எனவே இளநீர் போன்ற இயற்கையான பானங்களை குடிப்பதே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.